என்னுடைய 6ஆம் வகுப்பை தொடர்வதற்கு 22 ரூபாய் பணம் இல்லாததால் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை உருவானது. இதே போன்ற நிலை படிக்கும் மாணவர்களுக்கு நடக்காமல் இருப்பதற்காகத்தான் பள்ளிகளுக்கு நிதியுதவி அளித்து வருகிறேன். மதுரையில் மாநகராட்சி பள்ளிக்கு 1,80,00,000 மேல் நிதியுதவி செய்த தத்தனேரி பகுதியைச் சேர்ந்த 87 வயதான அப்பள வியாபாரி ராஜேந்திரன் உதிர்த்த வார்த்தைகள் இவை. சமீபத்தில்தான் முதலமைச்சரும் ராஜேந்திரனின் கொடை உணர்வை கண்டு வியந்து அவரை அழைத்து பாராட்டியிருந்தார். இதன்பின் பேசிய ராஜேந்திரனோ, எனக்கு 14 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது, இந்த 14 கோடியும் மதுரை மக்களுக்காகத்தான் என தெரிவித்து அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறார். வணக்கம் தம்பி, நான் வந்து டிபி ராஜேந்திரன். நான் மதுரைக்கு செஞ்ச தொண்டுகள்லாம் பார்த்து சிஎம் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த காலத்து இப்படி ஒரு மனிதனா, அப்புறம்லாம் நம்ம பார்க்கணும் கட்டாயம், இல்லை வரைச்சோட பார்க்கலாம், அவரோட சூழ்நிலை எப்படியோ பரவாயில்லை, நமக்கு வந்து பார்த்துருக்கோம் மதுரை பார்க்கணும், என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்ட்டு அந்த தங்கி தனியார் ரோட்டில் தங்கியிருக்கிறோம், அங்கே வர முடியுமான்னு கேட்டார். உடனே அங்கே கார் வச்சுருக்கோம் வந்துடுறோம் அப்படின்னு போய் அவருக்கு பழைய செக்யூரிட்டி அவ்வளோ இதெல்லாம் இதெல்லாம் கழிட்டு நம்ம அங்கே வந்துட்டோம். அவருக்கு வந்து அவர் வந்தார், எனக்கு இதெல்லாம் போய் எனக்கு தெரியாத தலைவருடைய சிலையை அவர் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சிலை கிடைக்கணும், வாங்க முடியாது, அப்பேற்பட்ட சிலை இந்த பக்கத்தில் இருக்குது, நீங்களும் பார்க்குறீங்க, எப்படி எல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் என்ன சொன்னார்னா, ஐயா உங்கள் சேவை நாட்டுக்கு தொடரணும், உங்கள் மாதிரி ஆளுகள் 100க்கு 2 பேர் இருந்தாலே நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்ன பிரச்சனைனா, நான் ராம்நாடு போய் பல இடம் போக வேண்டியிருக்கு, அது என்ன அவசரம் போய் என்னை சால்வ் போட்டு கிளம்பிட்டார். ஆனால் உங்கள் பணி தொடரட்டும்னு வார்த்தை சொன்னார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு அதான் தம்பி, என்னோடய சொத்துக்கள் 14 கோடி மதுரை மக்களுக்கு தான் அப்படிங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதாவது அவங்களும் கலந்து வந்து என்னோட 14 கோடினா புது மண்டபத்துக்கு வந்து 2.5 3 கோடியாக நல்லா போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஆற்றுக்குள்ள மைய மண்டபம், அது பக்கத்தில் எங்கே இருந்தோ கிராமத்தில் வந்து பூஜை பண்ணி குளிக்கிறாங்க, ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மதுரை மக்களுக்கு அனைக்கும் தெரியும், இதே இது அது அந்த இடத்துல குளிச்சு விட்டு அதுக்கு ஒரு கோடி நல்ல ஒரு மண்டபம் கட்டி கொடுத்து சாப்பாடுன்னு ஒரு இடம், பூஜைக்கு ஒன்று இடம், அது எல்லாம் பிளான் போட்டு அதுக்கு ஒரு கோடி செய்யலாம். அப்புறம் வந்து செல்லூரில் திருவாப்பிடையார் கோயில் இருக்குது, அதோடைய தீர்த்தக்கண்ணர் உடஞ்சி போய் மேலே பிள்ளையார் கோயில் இருக்குது, தீர்த்தக்கண்ணர் உடையவும் பிள்ளையார் சொல்ல கீழே இறங்கிக்கிட்டே வருது. அப்போ எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அது ஆர்டர் வாங்க இல்லாமல் வாங்கி அலைஞ்சி அதுக்கு 1 கோடி செய்யலாம் இருக்கேன். அடுத்தாப்புல செல்லூரில் வந்து 100 கோடி இடம், மீனாட்சி அம்மன் இடம், 100 கோடி 100 செண்டு இடம் ஃப்ரீயாக இருக்குது. அதில் இந்த மாதிரி மொதல் ஸ்கூல் தான் போனேன், ஒரு கருத்த கண்ணப்பா செய்யலாம்ட்டு, இல்லை ஸ்கூல் வந்து தனியார் நிறையா போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ அது கல்யாணம் பண்ணி கட்டி கொடுங்க, இந்த மீனாட்சி உள்ளாத அருங்காட்சியகம் கட்டி கொடுங்கன்னார். அதுதான் அவர் 2 கோடி தான் சொன்னார், என்னோடய கணிப்பு 3 கோடி. நல்லா இப்போ ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டுக்காக வந்த கோயிலை பார்த்தவங்க, மதுரை புது மண்டபம் அருங்காட்சியகம் பார்த்தீங்களா, மதுரை போனால் என்ன செஞ்ச அதை பார்க்கணும், அந்த எண்ணங்கள் வரணும், அந்த மாதிரி நல்லா திருச்சியாக செய்ய சொல்லி 3 கோடினாலும் சரி செய்ய சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது வந்து இது ஒன்றப்போ மீனாட்சி கோவில் ஒன்று இது. அதாவது எனக்கு என்ன தாக்கம்னா, மதுரைக்கில் 140 வருஷம் 50 வருஷம் அழிச்சோம்னா டிபி ராஜேந்திரன் திருப்பதிகளால் அவர்களால் 300,000 கோடியில் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கல்வெட்டுகள் கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லது தானே, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே 1 லட்சம் இங்கே 1 லட்சம் சாப்பாடு கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு அது அப்படியே பந்தலேருந்தே ஒன்றுமெல்லாம் போயிடும். அதே மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சோம், நான் தான் எல்லோருமே அந்த பழ முடியாது, என்னோடய கொதி தான் மதுரைக்கு இந்த மாதிரி சின்னங்கள் அதாவது இந்த சின்னங்கள் மீனாட்சி அம்மன் கோவில், திருவப்படியார் கோவில், இதெல்லாம் ஆண்டாண்டு காலம் இப்படியே செஞ்சாங்கன்னா எண்ணங்கள் எனக்கு அப்போ சந்தோஷப்படும். வர்றது வந்தால் 10 வருஷம் ஒரு மேயரே இன்னொரு ஆட்சி மாறுது, இன்னொரு மேயர் வர்றாங்க, என்ன எப்படிமா ஒரு மனுஷன் இருந்திருப்பான் அப்படி அவங்க நினைக்கணும். அந்த இதுதான் எனக்கு அதை வச்சு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 5 தான் படித்தேன், 6 போனால் 22 ரூபா வேண்டி இருந்துச்சு புஸ்தகம் இதுக்கணும், எங்கள் அப்பா முடியலைன்ட்டார். அதனால் முடியலைன்னு நான் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் தோட்ட வேலை பார்த்து அப்புறம் கொஞ்சமாக இதுவாகி மதுரைக்கு வந்து சம்பளம் இருந்தோம். கொஞ்சம் நம்மளும் படிப்போம், நமக்கா இருக்க படிக்கிற வசதியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவேன், 6 போக முடியலேன்ட்டு அந்த கஷ்டங்கள் வரக்கூடாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் படிக்க தரத்து பள்ளிகளையும் செய்யும் செய்கிறேன். அந்த இதை எனக்கு ஆண்டவன் நல்லதாக கொடுத்துருக்கான், விளம்பரத்தை விரும்ப மாட்டேன் தம்பி, பெரிய சொல்லலாமா
பா பிரவீன்குமார் வந்து என்னைய ஊர் இது செஞ்சார். ஐயா சாலவன் பாப்பையா உலகத்தும் இல்லை அனைவரும் பாராட்டும்படி எனக்கு கொடுத்தார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு தமிழர், ஐயா நான் இந்தியா வரேன் உங்களை பார்க்க முடியும், ஐயா எவ்வளோ லண்டன்லே அந்த அளவுக்கு ஐயா சாலவன் பாப்பையனால் உலக அறிந்தவன் ஆகிவிட்டேன். உலகத்தின் அனைவரும் பாராட்டும் அளவுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு சேவையும் எனக்கு நல்லா இருக்குது. டிவியில் பார்க்க போய்தான் இன்றைக்கி பார்க்குறாங்க அந்த தமிழர்கள் உங்கள் டிவி அந்த பாயது ரொம்ப சந்தோஷமாக உங்கள் புது தலைமுறை பார்த்தேன் எனக்கு அதோட சந்தோஷமாக இருக்குது. இது போக வேறு என்னென்ன வந்து சமூக பணிகளை செஞ்சுட்டு வரீங்க? இந்த மதுரைபதி ஸ்கூல், சேதுபதி ஸ்கூல்னு கந்தள சிந்திலே கிடக்கு, அது படிக்க வர மாட்டாங்க, ஆனால் வசதியில் இருக்கிறாங்க. அது கல்வினா தனியார் போச்சுன்னு போகிறாங்க. இதை நான் ஒரு கோடி செலவழித்தோம்னா இதை அந்த மாதிரி பல பழக்க வச்சு தனியார் மாதிரி ஆயிடலாம். எதுக்குற அங்கே கட்டணும், இங்கே ஒன்று பிள்ளைகளை படிக்க சந்தோஷப்பட்டு வருவாங்க.